ஓம் சாந்தி பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளி அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய ஒரே இறைவன் நம்முடைய சிவ தந்தை நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றார் நாம் ஆத்மா நம்முடைய தந்தையும் பரமாத்மாவாக இருக்கின்றார் அவர் இந்த கலியுகத்தின் இறுதியிலே வந்து நாம் துன்பப்படுவதை பார்த்து நம்மையெல்லாம் தூய்மைப்படுத்துவதற்காக நமக்கு தினந்தோறும் ஞானங்களை கூறி வருகின்றார் நம்மளை இந்த கலியுக தீயிலிருந்து காப்பாற்றுவதற்காக நமக்கு தூய்மையை கற்பிக்கின்றார் நமக்கெல்லாம் ஆசிரியராகவும் குருவாகவும் நமக்கெல்லாம் தந்தையாகவும் இருப்பவர் ஒரே ஒரு இறைவன் சிவ சிவத்தந்தையாவார் அவர்தான் நமக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார் அவர் தினந்தோறும் முரளியை ஞானமாக கூறுகின்றார் அவர் கூறும் ஞானத்தை நாம் இப்போது கேட்போம் இறை தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே அமிர்த வேளையில் தன்னுடைய அனைத்து சங்கல்பங்களையும் பூட்டி வைத்துவிட்டு ஒரே ஒரு தந்தையான இறை தந்தையை மட்டும் அன்போடு நினையுங்கள் இறை தந்தைதான் நமக்கெல்லாம் ஆத்மாவிற்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றார் மேலும் தந்தையுடன் இனிமையிலும் இனிமையாக உரையாடுங்கள் என்று நம்முடைய இறை தந்தை நம்முடைய பாபா கூறுகின்றார் கேள்வி குழந்தைகளாகிய நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் பொருள் அடங்கியிருக்கின்றது யார் பொருள் நிறைந்த வார்த்தைகளை பேச முடியும் அதற்கான பதிலை தந்தை கூறுகிறார் யாரெல்லாம் ஆத்ம உணர்வில் இருக்கிறார்களோ அவர்களேதான் ஒவ்வொரு வார்த்தையையும் பொருளுடன் அர்த்தமாக பேச முடியும் பாபா இந்த சங்கமக யுகத்தில் நமக்கெல்லாம் என்ன கற்பிக்கின்றாரோ அது அனைத்திலுமே பொருள் நிறைந்திருக்கின்றது நாம் இந்த தேக உணர்வில் வந்து நான் இந்த மனிதர்கள் என்னென்ன பேசுகிறார்களோ அது அனைத்துமே அர்த்தமற்றதாக அனர்த்தமாக விபரீதமாக இருக்கின்றது அதனால் எந்த பலனுமே இல்லை மனிதர்கள் பேசும் பேச்சு எல்லாமே நாகரிகம் இல்லாமலும் தூய்மை இல்லாமலும் அர்த்தம் இல்லாமலும் இருக்கின்றது அதனால் இந்த மனித சமுதாயம் பேசுகின்ற வார்த்தைகளால் நன்மையே இல்லை பாடல் கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டு பிரபுவே என்ற பாடல் கூட இருக்கின்றது பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஓம் சாந்தி இது அனைத்திலும் இது அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் பாடல்களாகும் நம்முடைய பாடல்களின் அவசியமில்லை நமக்கு பாடல்கள் தேவையில்லை எந்த துன்பத்தின் விஷயமும் நமக்கு இல்லை இந்த பக்தி மார்க்கங்களில் நிறைய துன்பங்கள் இருக்கின்றது பிராமணர்களுக்கு உணவளித்தல் இதை செய்தல் தீர்த்த யாத்திரைகளுக்கு நடைபயணமாக தொலைதூரங்கள் செல்லுதல் இப்படி என எத்தனை பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது பக்தி மார்க்கத்திலே இங்கே அனைத்து துன்பங்களிலிருந்தும் நம்மையெல்லாம் நம்முடைய இறைத்தந்தை இப்போது விடுவித்துக் கொண்டிருக்கின்றார் இதில் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அலைய வேண்டியதில்லை ஓட வேண்டியதில்லை எந்த கஷ்டமும் பட தேவையில்லை வாயில் சிவசிவ என்று கூறக்கூட வேண்டியதில்லை இப்படிப்பட்ட சட்டம் எந்த தர்மத்திலுமே கிடையாது இதனால்தான் இந்த மனித சமுதாயம் எந்த பலனும் கிடையாது நாம் உள்ளுக்குள் நான் ஆத்மா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என நம்முடைய இறை தந்தை கூறுகின்றார் நாம் இந்த தேகம் என்று உணர்வதால்தான் நாம் துன்பத்தை அனுபவிக்கின்றோம் இந்த தேகம் ராவண உலகத்தில் உருவாக்கப்பட்டதாகும் இது துன்பத்தை அனுபவிக்கப்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாம் இந்த உடல் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நாம் ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு நம்முடைய ஒரே சிவத்தந்தையான நம் இறை தந்தையான நம்முடைய இறைவனை மட்டுமே நினைக்க வேண்டும் உள்நோக்குமுடையவராகி தந்தை ஒருவரான இறைவனை மட்டும் நினையுங்கள் என நம்முடைய தந்தை கூறுகின்றார் அவ்வாறு நினைத்தால் நம்முடைய அனைத்து பாவங்களும் பல பிறவிகளாக பதிந்துள்ள அனைத்து பாவங்களும் எரிந்து போகும் என நம்முடைய தந்தை நமக்கு உறுதியளிக்கின்றார் இதுவே யோக அக்னியாகும் இந்த யோகம்தான் நம்மை தூய்மையாக்குகின்றது இதன் மூலம்தான் நம்முடைய அனைத்து பாவங்களும் அழிந்து போகின்றது நாம் நம்முடைய சொந்த வீட்டிற்கு இப்போது திரும்ப போக இருக்கின்றோம் வரலாறு மீண்டும் திரும்ப நடக்குமல்லவா இது அனைத்தும் தனக்குத்தானே பேசிக்கொள்வதற்கான வழியாகும் தனக்குத்தானே பேசிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும் நான் கல்ப கல்பமாக இந்த கலியுக இறுதியில் சங்கமயுகத்தில் வந்து உங்களுக்கு வழிமுறைகளை கூறுகிறேன் என்று நம்முடைய தந்தை கூறுகின்றார் இந்த மரம் இந்த ஆன்மீக மரம் இந்த தூய்மையான மரம் மெல்ல மெல்ல இப்போது வளர்ச்சி என நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சமயத்தில்தான் மாயாவின் புயலும் அதிகமாக வீசிக் கொண்டிருக்கின்றது கலியுகத்தில் இப்போதுதான் துன்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது ஆனாலும் நாம் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அப்போது நான் வந்து குழந்தைகளாகிய உங்களின் மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்று நம்முடைய தந்தை கூறுகின்றார் நாம் இந்த துன்பக் கடலில் இருக்கும் போதுதான் நம்மையெல்லாம் விடுவிப்பதற்காக நம் தந்தை இங்கே வந்திருக்கின்றார் இந்த அந்த சக்தி யுகத்தில் அதாவது சொர்க்கத்திலே எந்த பந்தனமும் இல்லை அங்கு ஆத்மா என்ற உணர்விலே நாம் இருந்தோம் இந்த புருஷோத்தம யுகம் கூட நம்முடைய புத்தியிலே பொருளுடன் இருக்கின்றது நாம் இங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் பொருள் இருக்கின்றது நாம் இந்த தேக உணர்விலிருந்து யார் பேசுகிறார்களோ இந்த தே அது அனார்த்தமாகும் தேக உணர்வு இல்லாமல் நாம் ஆத்மா என்ற உணர்விலிருந்து நாம் பேச வேண்டும் ஆத்ம உணர்விலிருந்து பேசுபவர்களே பொருளுடன் பேசுகிறார்கள் புரிந்து கொண்டு பேசுகிறார்கள் அதிலிருந்து பலன்தான் கிடைக்கும் இப்போது இந்த பக்தி மார்க்கங்களில் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் தீர்த்த யாத்திரைகள் நடந்தே கூட செல்கின்றார்கள் எண்ணற்ற துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் இதை செய்தால் இது அனைத்தும் பகவானை அடைவதற்கான வழி எனவும் நினைக்கிறார்கள் ஆனால் ஒருவர் கூட நம்முடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி போகவே முடியாது என குழந்தைகளாகிய நாம் அறிந்துள்ளோம் எல்லோரும் போயிருந்தால் எப்படி இந்த உலகம் இவ்வளவு மக்கள் தொகையை அடைந்திருக்கும் அங்கிருந்து இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சொந்த வீட்டிலிருந்து கடைசி பிறவியில் கூட பிறக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் அதனால்தான் மக்கள் தொகை அதிகமாகிக்கொண்டே போகின்றது முதல் நம்பரில் உலகத்திற்கே அதிபதியாக நம்முடைய லட்சுமி நாராயணன்தான் அதிபதியாக சக்தியுகத்தில் சொர்க்கத்தில் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தார் அவர்களேதான் எண்பத்தி நான்கு பிறவிகளையும் இப்போது எடுக்கின்றார்கள் என எடுக்கிறார்கள் என தெரிவிக்கின்றார் பிறகு மற்றவர்களை எப்படி விடுபட்டு போக முடியும் அனைவருமே தன்னுடைய பிறவியை எடுத்துதான் ஆக வேண்டும் அனைவரும் இந்த காலச்சக்கரத்தில் வருகிறார்கள் என்றால் கிருஷ்ணர் மட்டும் எப்படி எப்பொழுதும் நிலையாக இருக்க முடியும் ஆம் கிருஷ்ணரின் பெயர் ரூபம் போய்விட்டது அந்த பிறவி முடிந்துவிட்டது அவர் மீண்டும் வேற உடலை எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றார் மற்றபடி ஆத்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் உடலை எடுத்து நடித்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த விஷயங்கள் அனைத்தையுமே இப்போது நம்முடைய இறை தந்தையான பாபா நமக்கு இப்போது தெல்லம் தெளிவாக புரிய வைக்கின்றார் இது ஒரு படிப்பாகும் நாம் இந்த மாணவ வாழ்க்கையிலே கவனம் வைத்து படிக்க வேண்டும் தினந்தோறும் தன்னுடைய சாட்டை அதாவது நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் நாம் இன்று நடந்து வந்த பாதையை எழுதி சார்ட்டாக வைக்க வேண்டும் சார்ட் வைக்க நேரத்தை நாம் ஒதுக்கி கொள்ள வேண்டும் வியாபாரிகளுக்கு நிறைய பந்தனம் இருக்கின்றது வேலைக்கு செல்பவர்களுக்கு அவ்வளவு பந்தனம் இல்லை அவர்கள் தனது வேலையை முடித்ததும் முடிந்தது என்று வேலைக்காரர்கள் சென்று விடுவார்கள் ஆனால் வியாபாரிகளிடம் எப்போது வாடிக்கையாளர்கள் வந்தாலும் எடுத்து கொடுக்க வேண்டும் புத்தியோகம் வெளியே செல்கின்றது எனவே முயற்சி செய்து நேரத்தை நாம் ஒதுக்கி எழுத வேண்டும் அமிர்த வேலை நல்ல நேரமாகும் மிகவும் தூய்மையான நேரமாகும் அந்த நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களுமே உறங்கிக் கொண்டிருக்கின்றது எந்த தீய மண்டலமும் அப்போது உருவாக்கப்படுவதில்லை அமைதியான நேரமாகும் அந்த அமிர்த வேலை அமைதியான நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு அந்த சமயம் வெளியே எண்ணங்களை பூட்டி வைத்து விட வேண்டும் எந்த எண்ணங்களும் நமக்கு இருக்கக்கூடாது வேறு எந்த எண்ணமும் நமக்கு வரவும் கூடாது தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் நம்முடைய பாபா ஞானக்கடலாக இருக்கின்றார் மிகவும் பதீத பாவனர் தூய்மையானவர் என பாபாவின் மகிமைகளை நாம் எழுத வேண்டும் பாபா அன்பின் கடலாகவும் அறிவின் கடலாகவும் தூய்மையின் பிறப்பிடமாகவும் இருக்கின்றார் பாபா நம்மை இந்த உலகத்திற்கே ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ராஜயோகத்தை கற்பித்து நம்மை அதிபதியாக்குகின்றார் நாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக இருக்கின்றோம் ராஜயோக பயிற்சி செய்கின்றோம் அவருடைய படி நாம் நடக்க வேண்டும் தந்தையின் சொல்படி நாம் கேட்க வேண்டும் அனைத்தையும் விட உயர்ந்த வழி மண்மனாபவ என்பதாகும் மண்மனாபவ என்றால் தந்தை ஒருவரை மட்டும் நினைப்பது என்பதாகும் வேறு யாரும் சொல் யாருமே இதை சொல்ல முடியாது தமோ பிரதானத்திலிருந்து தூய்மையற்ற குணத்திலிருந்து தூய்மையான சதோ பிரதானம் ஆவதற்காக நாம் கல்ப கல்பமாக இந்த ஐந்தாயிர வருட கல்பத்தில் இந்த வழி இப்போதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது என என்னை மட்டும் நினையுங்கள் என்று மட்டுமே இறை தந்தை கூறுகின்றார் ஏனென்றால் அவர் மட்டும்தான் இந்த பிறவி எடுத்து பிறப்பதில்லை அவர் எப்போதுமே பரமாத்மாவாக பரலோகத்திலே இருக்கின்றார் இதற்கு வசீக மந்திரம் என்று கூறப்படுகிறது பொருளுடன் நினைக்கும் பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது தூய்மையான நினைவு இருக்க வேண்டும் என பாபா இப்போது கூறுகின்றார் பக்தி மார்க்கத்தில் கூட ஒரு சிவனின் பூஜை தூய்மையானது பிறகு தூய்மையற்றதாகி பலரின் பக்தியையிலையும் செய்கின்றார்கள் முதலில் அத்வைத பக்தி இருந்தது ஒருவரை மட்டும் பக்தி செய்தார்கள் அவர் ஒருவருடைய ஞானத்தை மட்டுமே கேட்க வேண்டும் குழந்தைகளாகிய நாம் யாருடைய பக்தி செய்தீர்களோ அவரே வந்து இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே இப்பொழுதுதான் நான் வந்திருக்கின்றேன் இது வரை நீங்கள் எண்ணற்ற வழிமுறைகளை கடைபிடித்து வந்தீர்கள் என்னுடைய குழந்தைகளாகிய உங்களை நான் கரை சேர்ப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் இந்த பக்தியின் பாகம் நிறைவடைந்து விட்டது என உங்களுக்கு நான் இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் நாம் நாம் இப்போதுதான் ஒரு சில தந்தையின் கோயிலை எண்ணற்ற கோயில்களை நாம் பக்தி மார்க்கத்தில் கட்டினோம் அந்த சமயம் நாம் தூய்மையான பக்தர்களாக இருந்தோம் ஆகவே மிகவும் சுகமாகவும் இருந்தோம் பிறகு தூய்மையற்ற பக்தர்களாக நாம் ஆகியதால் எண்ணற்ற வழிமுகைகளை நாம் துவக்கியதால் நாம் தூய்மையிழந்து வந்துவிட்டோம் அப்போது சிறிய துக்கம் ஆரம்பத்திலே ஏற்படுகிறது ஒரே ஒரு தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுப்பவர்கள் அல்லவா அவரேதான் வந்து குழந்தைகளாகிய நம்மை அவருடைய குழந்தையாக நாம் இருக்கின்றோம் நமக்குத்தான் மந்திரம் இப்போது அழித்து கொண்டிருக்கின்றார் என்ற மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் அனுபவம் செய்ய வேண்டும் எனவே பாபா இப்போது அனைத்தையும் கூறுகின்றார் ஒருவர் கூறக்கூடிய மந்திரத்தை நாம் இப்போது கேட்க வேண்டும் இங்கே யாருமே தேகதாரி கிடையாது அனைவருமே ஆத்மாக்கள்தான் நாம் தேகம் என்ற உணர்விலே நிறைய மனிதர்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உடல் அழிவதை நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் இங்கே பாப்தாதாவிடம் வந்துவிட்டோம் சிவபாபாவை விட உயர்ந்தவர் யாருமே இல்லை அனைவருமே அவரைத்தான் நினைக்கிறார்கள் ஒவ்வொரு வழிமுறைகளில் இறைவனைத்தான் வழிபடுகிறார்கள் பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம்தான் பாரதத்தில் ஆரம்பத்திலே இருந்தது அவர்களை இவ்வாறு யார் மாற்றியது அவர்கள் இவ்வாறு தூய்மையற்றவர்களாக எப்படி மாறினார்கள் நாம் அவர்களை பூஜித்து கொண்டிருக்கின்றோம் இப்போது மகாலட்சுமி என யாருக்குமே தெரியவில்லை மகாலட்சுமி முற்பிறவியில் யாராக இருந்தார் அவரே ஜகதாம்பாவாக என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் நாம் தான் அனைவரின் தாய்மார்கள் வந்தே மாத்தராம் முழு உலகத்தின் மீது நாம் இப்போது நம்முடைய யுக்தியை கொண்டிருக்கின்றோம் பாரத மாதா என்பது ஒருவரின் பெயர் மட்டுமல்ல நாம் அனைவருமே சிவனிடமிருந்து யோக பலத்தால் சக்தி அடைகின்றோம் சக்தி அடைவது மாயா இடையூறும் செய்கின்றது இந்த யுத்தத்தில் யாராவது இடையூறு செய்தால் சக்திசாலிதாகி நாம் போரிட வேண்டும் யாராவது இடையூறு செய்தால் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது இதுவே மாயாவின் யுத்தமாகும் மற்றபடி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடைபெறவில்லை அவர்களுடையது தங்களுக்குள்ளே யுத்தமாகும் மனிதர்கள் சண்டையிட்டு கொள்ளும் பொழுது ஒரு அடி இரண்டு அடி நிலத்திற்காக கழுத்தை கூட வெட்டி கொள்கிறார்கள் வரப்பு தகராறுகள் வாய்க்கா தகராறுகள் என்னது உண்ணுது என்று அடித்து கொள்கிறார்கள் வெட்டி கொள்கிறார்கள் இவ்வாறு நாடகம் இந்த பூமியிலே நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது என பாபா இப்போது புரிய வைக்கின்றார் இராமராஜ்யம் தூய்மையாக இருந்தது இந்த ராவண ராஜ்யத்தில்தான் இப்பொழுது இப்படியெல்லாம் அகம்பாவங்கள் நடைபெறுகின்றது நாம் இராமராஜ்யத்திற்கு இப்போது போக இருக்கின்றோம் அங்கே அளவற்ற சுகம் மகிழ்ச்சி தூய்மையான வாழ்க்கை அங்கே இருக்கின்றது என்ற ஞானம் குழந்தைகளாகிய நமக்கு இப்போது தந்தை தெளிவுபடுத்துகிறார் பெயரே அது சுகதாமம் ஆகும் சொர்க்கமாக இருந்தது அங்கேதான் துக்கத்தின் பெயர் அடையாளமே இருக்காது அங்கே தூய்மையிலும் தூய்மை மட்டுமே இருக்கும் இப்போது பாபா வந்து அப்படிப்பட்ட ராஜ்யத்தை இப்போது நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் என்றால் குழந்தைகளாகிய நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அதற்காக நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும் குழந்தைகளே கலைப்படையாதீர்கள் என அடிக்கடி பாபா நமக்கு கூறுகின்றார் நம்முடைய சிவ சிவத்தந்தையான சிவபாபாவை நினைத்து கொண்டே நாம் இருக்க வேண்டும் அவர் பிந்துவாக இருக்கின்றார் அவர் ஒரு புள்ளியாக இருக்கின்றார் ஆத்மாக்களாகிய நாமும் கூட அவரை போலவே பிந்துவாக இருக்கின்றோம் ஆனாலும் நாம் தூய்மையற்று இருக்கின்றோம் அதனால் அவரை போலவே நாமும் தந்தையை போல தூய்மையாக வேண்டும் அதற்காகத்தான் நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் இங்கே நாம் நடிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றோம் இப்போது நடிப்பு முடிவடைய போகின்றது என்னை நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழியும் என்று நம்முடைய தந்தை இப்போது கூறுகின்றார் எனவே எனவே அல்லாஹ் ஒருவனை மட்டும் நாம் நினைக்க வேண்டும் அல்லாஹ் தான் நமக்கு தந்தையாக இருக்கின்றார் அனைத்து விகர்மங்களும் நம்முடைய ஆத்மாவில்தான் பதிகிறதல்லவா அந்த ஆத்மாவை இப்போது தூய்மைப்படுத்த வேண்டும் சரீரம் இங்கே அழிந்து போகக்கூடியது நிறைய மனிதர்கள் ஏதாவது பாவக்கர்மம் செய்தால் தனது உடலை அழித்து கொள்கிறார்கள் தற்கொலைகள் செய்து கொள்கிறார்கள் ஆனால் இதனால் எந்த பாவமுமே அழிவதில்லை பாவாத்மா என்று கூறப்படுகிறது சாது சந்நியாசி போன்றவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்றும் கூறிவிடுகிறார்கள் ஆத்மாவே பரமாத்மா என்று கூறிவிடுகிறார்கள் இவ்வாறு பல வழிகளை இங்கு கூறிக்கொள்கிறார்கள் இப்போது நமக்கு ஒரே ஒரு உயர்ந்த வழி கிடைத்திருக்கின்றது பாபா நமக்கெல்லாம் ஞானத்தின் மூன்றாவது கண்ணை நமக்கு கொடுத்திருக்கின்றார் நாம் அந்த கண்களின் மூலமாக முக்காலத்தையும் உணர முடிகின்றது முன்பு ஈஸ்வரனைப் பற்றி நாம் எதையுமே அறியவில்லை இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழலுகின்றது ஆத்மா எந்த அளவிற்கு சிறியதாக இருக்கின்றது முதன் முதலில் ஆத்மாவை பற்றி நமக்கு தந்தை புரிய வைக்கின்றார் இந்த ஆத்மாதான் மிகவும் சூட்சமமாக இருக்கின்றது அதனுடைய சாட்சாத்காரமும் ஏற்படுகின்றது அது அனைத்து பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும் ஞானத்தின் விஷயங்களை பாபா ஒருவர்தான் நமக்கு புரிய வைக்கின்றார் அவரும் புருவ மத்தியிலேதான் இந்த பிரம்மாவின் உடலிலே அமர்ந்து நமக்கெல்லாம் இந்த ஞானத்தை கூறுகின்றார் இந்த பிரம்மாவுடன் சேர்ந்து நமக்கு ஞானத்தை கூறுகின்றார் புரிந்தும் கொள்கின்றார் இது அனைத்துமே புதிய விஷயங்களாகும் பாபா தான் நமக்கு இறை தந்தைதான் அந்த அல்லாதான் நமக்கு இதை புரிய வைக்கின்றார் இதை உறுதியாக நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது பாபாவை நாம் எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பாவங்கள் அழியும் நம்முடைய விகர்மங்கள் அழியும் நாம் ஆதாரத்தில்தான் நம்முடைய எதிர்காலம் இருக்கின்றது பாவங்களை எந்த அளவிற்கு எழுக்கின்றமோ எந்த அளவிற்கு நாம் தூய்மையடைகின்றமோ அந்த அளவிற்கு நமக்கு சக்தி யுகத்திலே பலன் கிடைக்கின்றது குழந்தைகளாகிய நம்மின் கூடவே இந்த பாரத கண்டம் அனைத்தையும் விட சௌபாக்கியசாலியாகும் இதை போன்று சௌபாக்கியசாலி வேறு எந்த கண்டமும் இந்த உலகத்தில் கிடையாது இங்கேதான் இறைத்தந்தை பாபா வருகின்றார் பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது அதற்குத்தான் அல்லாவின் பூந்தோட்டம் என்றும் பெயர் பாபா மீண்டும் இந்த பாரதத்தை மலர்களின் தோட்டமாக இப்போது மாற்றி கொண்டிருக்கின்றார் நாம் அந்த தோட்டத்திலேதான் செல்வத்து அந்த தோட்டத்திற்கு செல்வதாகதாகத்தான் அந்த தோட்டத்திற்கு செல்வதற்காகத்தான் நாம் இங்கே இப்போது படித்து என நாம் அறிந்து கொண்டோம் சாட்சாத்காரமும் கிடைக்கின்றது இதே மகாபாரத போர்தான் இப்போதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பிறகு இது போன்ற எந்த சண்டையும் மீண்டும் நடக்காது அடுத்த கல்பத்தில்தான் மீண்டும் இது நடக்கும் என நாம் இப்போது அறிந்து கொண்டோம் குழந்தைகளாகிய நமக்கு நிச்சயம் நிச்சயம் இது புரிய வேண்டும் இது புது உலகம் வேண்டும் புது உலகம் இருந்ததல்லவா அந்த புதிய உலகந்தானே இப்போது பழையதாகிவிட்டது மீண்டும் புதிய உலகமாக ஆக வேண்டும் பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது இந்த பாரதத்தில்தான் ஐந்தாயிரம் வருடம் ஆயிற்று அதாவது பாரதம் தூய்மையாக இருந்தபோது தூய்மையாக இருந்தோம் பழையதாகி ஐந்தாயிரம் வருடம் ஆகிவிட்டது லட்சக்கணக்கான வருடம் என்று கூறிவிட்டார்கள் அப்படி கிடையாது லட்சக்கணக்கான வருடமாகியிருந்தால் மனிதர்களை எண்ண முடியாமல் போயிருக்கும் இந்த ஐந்தாயிரம் வருடத்திலே இவ்வளவு மக்கள் தொகை வந்துவிட்டது எவ்வளவு மக்கள் தொகை இப்போது இருக்கின்றது என்னும் இத்தனை வருடங்கள் எப்படியாக முடியும் என்பது கூட யாருடைய புத்தியிலுமே இல்லை இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் நாம் இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருந்தோம் வேறு எந்த கண்டமும் இல்லை ஒரே ஒரு பாரதம் தான் இருந்தது பிறகுதான் அவைகள் அனைத்தும் தோன்றுகின்றது என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டோம் குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே இந்த விஷயங்கள் அனைத்துமே இருக்கின்றது வேறு யாருடைய புத்திலும் முற்றிலும் இல்லை சிறிதளவு சைகை காண்பித்தாலும் புரிந்து கொள்ளலாம் விஷயங்கள் சரியாக இருக்கின்றது நமக்கு முன்பு நிச்சயம் ஏதோ தர்மம் இருந்தது ஒரே ஒரு ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது அப்போது தூய்மையாக இருந்தோம் அந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லை இப்போது எண்ணற்ற தர்மங்கள் தோன்றிவிட்டன இப்பொழுது அந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்துவிட்டது என நாம் இப்போது புரிய வைக்கலாம் யாரும் தன்னை தேவதா தர்மம் என கூறிக்கொள்ள முடியாது அந்த அளவிற்கு தூய்மை இழந்து இருக்கின்றார்கள் நாம் தான் இப்போது ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் மீண்டும் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் பிறகு அந்த தர்மம் எங்கே சென்றது என யாருமே புரிந்து கொள்ளவில்லை இந்து தர்மம் எங்கிருந்து வந்தது யாருக்கும் இந்த விஷயங்களைப் பற்றி கவலையே இல்லை பாபாதான் இந்த ஞானத்தின் கடலாக இருந்து ஞானத்தின் அத்தாட்டியாக இருந்து குழந்தைகளாகிய நமக்கு இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக அவர் வந்துதான் நமக்கு ஞானம் சொல்லியிருப்பார் ஞானத்தினால்தான் நமக்கு உயர்ந்த நிலை கிடைக்கின்றது இதில்தான் தான் பிரேனைக்கான விஷயம் எதுவும் இல்லை எப்படி இப்போது வந்திருக்கின்றேனோ அவ்வாறேதான் போன கல்பத்திலும் கல்ப கல்பமாக வருகின்றேன் என்று இறை தந்தை பாபா கூறுகின்றார் அவருடைய நடிப்பு பார்த்தே இந்த இறுதியில் வருவது மட்டும்தான் அவர் ஆரம்பத்தில் சொர்க்கத்திலே பிறப்பதில்லை அவர் வருவதும் இல்லை அவர் பிறப்பிறப்பிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார் கல்பத்திற்கு பிறகுங்கூட வந்து மீண்டும் அனைத்து குழந்தைகளையும் சந்திப்பார் நாம் இவ்வாறே சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றோம் ராஜ்யத்தை அடைகின்றோம் பிறகு ராஜ்யத்தையும் இழக்கின்றோம் இது எல்லையற்ற நாடக மேடையாகும் நாம் எல்லோரும் நடிகர்கள் நாம் தான் அனைவரும் நடிகர்களாக இருக்கின்றோம் ஆத்மாதான் நடிகராக இருந்து படைக்கக்கூடியவர் டேரக்டர் ஆவார் நம்மையெல்லாம் தூய்மையாக இப்போது படைத்து கொண்டிருக்கின்றார் டைரக்ட் செய்து கொண்டிருக்கின்றார் முக்கியமான நடிகரை அறியவில்லை என்றால் எதற்கு பயன் ஆத்மா எப்படி சரீரத்தை எடுக்கிறது மேலும் அதன் பாகத்தை நடிக்கின்றது என குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்து கொண்டோம் இப்போது மீண்டும் நாம் திரும்பி போக வேண்டும் இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிய போகின்றது எந்த அளவிற்கு எளிதான விஷயம் பாபா எந்த அளவிற்கு மறைமுகமாக அமர்ந்திருக்கின்றார் அவர் எந்த உருவத்திலுமே வருவதில்லை அவர் உருவத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார் அவர் ஒருவர் மூலமாக இந்த ஞானத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என குழந்தைகளாகி நாம் இப்போது அறிந்து கொண்டோம் கோணி பைக்குள் இறைவனை பார்த்தார் கோணிப்பைக்குள் இறைவனை பார்த்தார் இப்போது பார்த்தார் என்று சொன்னாலும் யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அறிந்து கொண்டார் என்றார் சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான் ஆத்மாவை பார்க்க முடியும் ஆனால் அதில் எந்த நன்மையுமே இல்லை யாரும் புரிந்து கொள்ள முடியாது தீவிரமான பக்தியில் நிறைய காட்சிகள் கிடைக்கின்றது குழந்தைகளாகிய நமக்கு கூட முன்பு எவ்வளவு காட்சிகள் கிடைத்தது நிறைய நிகழ்ச்சிகளும் வந்தது பிறகு கடைசியில் இந்த விளையாட்டை நீங்கள் பார்க்கத்தான் போகின்றீர்கள் படித்து புத்திசாலியாகிவிடுங்கள் என தந்தை இப்போது கூறுகின்றார் ஒருவேளை படிக்கவில்லை என்றால் ரிசல்ட்டும் வரும்போது முகத்தை தொங்க போட வேண்டியிருக்கும் நாம் எந்த அளவிற்கு நேரத்தை வீணாக்கிவிட்டோம் என அனைவரும் புரிந்து கொள்வீர்கள் எந்த அளவிற்கு பாபாவின் நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலகி போகும் நாம் தூய்மையடைவோம் எந்த அளவிற்கு பாபாவின் நினைவில் நாம் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும் பகவானை ஏன் நினைக்க வேண்டும் என்று மனிதர்களுக்கு தெரியவே இல்லை தாயும் தந்தையும் நீயே என கூறுகிறார்கள் பொருளை கூட புரிந்து கொள்வதில்லை சிவனின் படங்களை வைத்து இவர் ஞான கடல் பதீதமானவர் என புரிய வைக்கலாம் அதே தந்தை சுகத்தின் வழியையும் காண்பிக்கத்தான் இப்போது வந்திருக்கின்றார் என நாம் இப்போது அறிந்து கொண்டோம் இது ஒரு ஞான படிப்பாகும் யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்து பதவியும் கிடைக்கும் இங்கே யாருமே சாதி சந்நியாசிகள் இல்லை அவர்களின் சிம்மாசனமும் இல்லை இதுவோ சிவபாபாவின் சிம்மாசனமாகும் இவர் சென்றுவிட்டால் வேறு யாராவது சிம்மாசனத்தில் உட்காருவார்கள் என்பது கிடையாது பாபா அனைவரையும் உடன் அழைத்து செல்லக்கூடியவர்கள் பல குழந்தைகள் வீண் எண்ணங்களில் தனது நேரத்தை வீணாக்குகிறார்கள் நிறைய பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் பிள்ளை பேர் பிள்ளைகள் சாப்பிடுவார்கள் கடைசியில் பயன்படும் வங்கி லாக்கரில் சேமித்து வைக்கலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் குழந்தை குட்டிகள் பிறகு சாப்பிடுவார்கள் என்று யோசிக்கிறார்கள் சேர்த்து வைக்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் அவதியையும் படுகிறார்கள் ஆனால் யாருடையதையும் அரசாங்கம் விடுவதில்லை அரசாங்கம் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே அதை பற்றி அதிகம் சிந்திக்காமல் எதிர்கால வருமானத்தில் நாம் நம்முடைய தூய்மையை ஈடுபடுத்தி தூய்மையாக வேண்டும் இப்பொழுது குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும் இந்த நாடக டிராமாவில் அனைத்து காட்சிகளும் நடக்கத்தான் போகிறது இருந்தால் நடக்கும் என்பது கிடையாது முயற்சி இல்லாமல் உணவு கூட கிடைக்காது ஆனால் சிலருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவருக்கு வருவதில்லை அதிர்ஷ்டத்தில் என்றால் ஈஸ்வரிய முயற்சி கூட என்ன செய்வார்கள் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கின்றதோ அவர்கள்தான் நன்கு தாரணையை செய்துவார்கள் தந்தை நம்முடைய ஆசிரியராகவும் குருவாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார் அவரை ஒருவரை மட்டும்தான் நாம் நினைக்க வேண்டும் அனைவரையும் விட பிரியமானவர் நமக்கு அப்பாவாக டீச்சராக குருவாக அவர் மட்டுமே இருக்கின்றார் அவர்களைத்தான் நாம் நினைக்க வேண்டும் பாபா நிறைய வழிமுறைகளை நமக்கு தெரிவிக்கின்றார் நாம் இந்த சாது சந்நியாசி போன்றவர்களுக்கு கூட அழைப்பு கொடுக்காமல் இருப்பது நல்லது சாரி சாது சன்னியாசிகளுக்கு கூட நாம் இந்த அழைப்பை கொடுக்கலாம் அவர்களுக்கும் நாம் புரிய வைக்கலாம் ஏனென்றால் அவர்களும் சகோதர ஆத்மாக்களை தான் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு நமக்கெல்லாம் தாயும் தந்தையுமாகிய இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நமது அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் நாமும் கூறிக்கொள்வோம் தாரணைகளை பார்ப்போம் முதலாவதாக முயற்சி செய்து தன்னுடைய எதிர்கால வருமானத்தில் நாம் ஈடுபட வேண்டும் நாடகத்தில் நாம் நடித்து கொண்டிருந்தாலும் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டே முயற்சி செய்யாத இருந்துவிடக்கூடாது நாம் முயற்சி செய்து தூய்மையாக வேண்டும் இரண்டு முழு நாளிலே நாம் இன்றைய நாளையிலே ஏதாவது பாவம் நடந்தாலும் அல்லது யாருக்காவது துக்கம் கொடுத்தாலும் அதை குறித்து நாம் எழுதி வைக்க வேண்டும் உண்மையாக பாபாவிற்கு நாம் இந்த எழுதி அவருக்கு கூற வேண்டும் உண்மையான கணக்கு வழக்குகளை நாம் அவருக்கு தெரிவிக்க வேண்டும் உண்மையான மனமுடையவராகி ஒரே ஒரு தந்தையின் நினைவினால் அனைத்து கணக்குகளையும் முடிக்க வேண்டும் வரதானம் ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் கர்மத்தை உயர்ந்ததாகவும் வெற்றிகரமானதாகவும் ஆக்கக்கூடிய ஞான சுரூபமாக புத்திசாலிகளாக நாம் ஆக வேண்டும் யார் ஞான சொரூபம் புத்திசாலியாகி எந்த ஒரு சங்கல்பம் மற்றும் கர்மத்தை வேலைகளை செய்கிறார்களோ அவர்களேதான் வெற்றி மூர்த்திகளாகவும் ஆகிறார்கள் இதன் ஞாபகார்த்தமாகத்தான் பக்தி மார்க்கத்திலே எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் ஸ்வஸ்திகா வரைகின்றார்கள் சக்கரம் வரைகிறார்கள் அல்லது கணேசரரை வணங்குகிறார்கள் இந்த ஸ்வஸ்திகா சுயஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான மற்றும் கணேச ஞானம் நிறைந்த ஸ்திதிக்கான அடையாளமாகும் குழந்தைகள் நாம் இப்போது ஞானம் நிறைந்தவர்களாக ஆகி ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் கர்மம் செய்கிறோமோ அப்போது நாம் சகஜ வெற்றியின் அனுபவத்தை செய்ய முடியும் ஸ்லோகன் பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மை மகிழ்ச்சியாகும் பிராமணத்தன்மையின் விசேஷத்தின் மகிழ்ச்சியாகும் எனவே குஷியை தானம் செய்து கொண்டே நாம் செல்ல வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மை குஷியாகும் எனவே குசியை தானம் செய்து கொண்டே செல்ல வேண்டும் ஓம் சாந்தி